இக வாழ்க்கை பரவாழ்க்கை பற்றி விளக்கம் சொல்லும் நம் ஐயா அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். இக வாழ்க்கைன்னா உலக வாழ்க்கை. இக வாழ்க்கை தேவையான பொருளையும் கொடுத்து மேலான வாழ்க்கை. இக வாழ்க்கை பரவாழ்க்கை. பரம் என்பது மேலான வாழ்க்கைன்னு அர்த்தம். மேலான வாழ்க்கைக்கு தேவையான அறிவும் கொடுப்பான். இக வாழ்க்கையில் உணர்ந்து எல்லாம் இக வாழ்க்கை எப்படி இருக்கேன்னா பிறகு அன்பு காட்டணும். மனைவி, மக்கள், சுற்றத்தாருக்கு, நண்பர்கள் இவர்கிட்ட அன்பு காட்டணும். இக வாழ்க்கைக்கு பெரிய சாதகமாக இருப்பார்கள் இவர்கள். பத்து நமக்கு பத்து பேர் வேணும், மற்ற அன்பு செலுத்தி வச்சுருக்கணும். அப்போ இக வாழ்க்கை தேவையான பண்புகள், பொருள், உணவு, உடை, தங்குவது எல்லாம் செய்து கொடுப்பார். இது இருந்து தான் மேல் பர வாழ்க்கைக்கு போக முடியும். அங்கே இருக்குது என்ன ஆகுதுன்னா இங்கே ஒன்றே ஒன்று ஜீவகாரணியத்தை ஜீவத்தை தான் இங்கே மேலே வரணும். ஜீவத்தைவதற்கு கடைபிடித்தால் தான் மேல் பரவாழ்வு அமையும். ஆக இந்த உலகத்தில் இருந்து கொண்டே எல்லாம் இருக்கலாம், குடும்பம் இருக்கலாம், மனைவி இருக்கலாம், மக்கள் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனால் இதயத்தில் தலைவன் திருவடி இருக்க வேண்டும். தலைவனை பற்றி சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும். நான் பாட்டு சிந்தி ஏதோ ஒரு பத்து நிமிஷம் சும்மா பூஜை செஞ்சாலும் சோறு உடையவான். ஒரு மணி மணிக்கணக்காக உட்காந்து பூஜை செய்யக்கூடாது. பத்து நிமிஷம் பூஜை செஞ்சுட்டு ஒதுக்கிடணும். மனநிலை அப்படியே எந்திரிச்சுக்கணும். பத்து நிமிஷம் பூஜிச்சாலும் போதும். முன்னி ஒரு முறை சொன்னதான் ஓராயிரம் கோடி நான் போட்டாகணும். ஓ மகத்தீஷான்னு சொன்னாவே ஒன்பது ஒரு ஞானிகளும் உன்னை பார்ப்பார்கள். நல்லா முற்றுப்பட்ட முனிவர்கள் பார்வைப்படா போதும். அந்த பார்வை என்ன செய்யும்? அந்த பார்வையே உன்னுடைய பாவத்தை பொடியாக்கும். அந்த பாவம் தானே வறுமையாக உணவையாக வருது. பாவத்தை நீக்குவார்கள். அடுத்து ஞானிகளோட ஆசினாலே சிறப்பறிவு உண்டாகும். சிறப்பறிவு இல்லாமல் தேகத்தை பற்றி அறிய முடியாது. தேகத்தை பற்றி அறிவதற்கு சிறப்பறிவு வேண்டும். அப்போ சிறப்பறிவுன்னா சிறப்பறிவுள்ள மக்கள் அவர்தான் சாதாரண அறிவுள்ள மக்கள். கடல் போன்ற அறிவுள்ள கல்வி உள்ளவன், கடல் போன்ற அறிவுள்ளவன் தான் ஞானிகள்லாம். இல்லை கை நாட்டு ஞானியாக முடியாது. அதே சமயத்தில் பொங்கல் புளியோதரைன்ட்டு ஞானியாக முடியாது. அதையும் தெரிஞ்சுக்கணும். பொங்கல் புளியோதரை பூரி மாசா சாப்பிட்டு ஞானியாக வெகுப்பன் ஞானியாக இருப்பாங்க. அதுவும் அப்படி வழி இல்லை. ஆனால் அது சாப்பிடக்கூடாது சொல்லலை. ஒரு காலகட்டம் சாப்பிடும். பத்து பன்னெண்டு வருஷம் சாப்பிடாமல் இருக்கணும். உப்புலாம் சாப்பிடணும். அப்போ உணவில் வயிறாக்கி இருக்கணும். அதுக்கு அவர் ஆசி வேணும். அப்போ அவன் தான் இப்போ அதுக்கப்புறம் இதெல்லாம் ஒரு வாய்ப்பு அமைத்து கொடுத்து நல்லா சுற்றுப்புற சூழ்நிலை உணவு தங்க வசதி கொடுத்து அடுத்து உடம்பை பற்றி அறியக்கூடிய வாய்ப்பு தந்து மூச்சு காற்று இயல்பை அறிந்து வருவார். எல்லா ஞானிகளும் வருகின்ற போகின்ற காற்றை அறிந்தவர்களே. ஒரு நாள் ஒன்றுக்கு 21,600 முறை வந்து போகின்ற சுவாசத்தை நிறுத்தி ஸ்தம்பித்து நிறுத்துவன். அது ஒரு அமைப்பு இருக்குது. நம்ம செய்யக்கூடாது. நம்ம செத்தாக்க உயிர் செத்து போவான். அப்போ மூச்சு காட்டு வாசி பழக்கம் அறிய வேணும்னா மூச்சு காட்டை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொருத்தரும் இடது பக்கம் வருகின்ற காட்டு சந்திர கடையணும், வலது பக்கம் காட்டணும் சூரிய கடையணும். இது மாற்றவும் தெரிந்து கொள்ள வேண்டும். சூழ்நிலை கட்டமாக மாற்றி ஓட்டி மாற்றி எல்லாம் நம்ம அன்பருக்கு தெரியாதுலாம். அன்பு முருகானதுக்கு தெரியாது அந்த மூச்சு காட்டு மாற்றலாம். அப்போ அவர் சொல்லிக் கொடுப்பார். அன்பருக்கு தெரியும் நடராஜன் ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.